வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவை மாநிலங்களவை அமர்வுகளை இருவேறு தினங்களில் நடத்த ஏற்பாடு. சமூக இடைவெளியுடன் இருக்கைகள் அமைப்பு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பிரிவில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பாராட்டு. வேளாண் துறை கட்டமைப்பை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டுள்ள 1,00,000 கோடி ரூபாய் நிதி மூலம் சந்தை வாய்ப்புகள் மேம்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடும் பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும். சர்வதேச நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தல். வீட்டில் வைத்து வழிபடும் விநாயகர் சிலைகளை தனிநபர்கள் நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி. பொது இடங்களில் வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட ஜோ பிடன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகளை இருவேறு தினங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 2வது வார வாக்கில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் முடிவெடுத்தனர். கொரோனா தொற்று காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்றி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கூட்டத்தை நடத்த அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இதன்படி மக்களவை அமர்வுகள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அரங்குகளிலும் மைய மண்டபத்திலும் நடத்தப்பட உள்ளது. இதற்காக மக்களவை உறுப்பினர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் சமூக இடைவெளியுடன் அமைக்கப்படுகிறது. மக்களவை அமர்வு ஒரு நாளிலும் மாநிலங்களவை அமர்வு மற்றொரு நாளிலும் நடத்தும் வகையில் முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. அதன்படி மாநிலங்களவை அமர்வுக்காக மக்களவை மற்றும் மாநிலங்களவை அரங்குகளை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் மைய மண்டபத்திற்கு பதிலாக நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கைகள் அமைத்து இந்த அமர்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரைகள் மாநிலங்களவை செயலகத்தில் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா தொடர்பாக முதல் முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ள விளையாட்டை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டார். கொரோனா பெருந்தொற்று பரவி வரும் நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவிட்-19 என்ற பெயரில் புதிய விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை தில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று வெளியிட்டார். மேலும் கொரோனா நிலவும் சூழலில் தங்களது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள மக்களை வலியுறுத்தும் வகையிலான 2 வீடியோக்களையும் அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக போராடுவதிலும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள செய்யவும் புதிய வழியாக இந்த விளையாட்டு அமைந்திருப்பதாக தெரிவித்தார். உண்மை உலகுக்கு ஏற்றவாறு விளையாடுபவர்களின் செயல்பாடுகளை மாற்றி அமைக்கவும் தொற்றிலிருந்து உரிய முன்னெச்சரிக்கையுடன் வெளியேற வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையிலும் விளையாட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் திரைத்துறையினரின் ஆதரவு மூலம் போலியோ இயக்கம் சமூக இயக்கமாக மாறியதை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நினைவு கூர்ந்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பிரிவில் தனியார் பங்களிப்பை அனுமதித்ததற்காக மத்திய அரசுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதித்ததன் மூலம் தனியார் நிறுவனங்கள் ராக்கெட், செயற்கைக்கோள் உள்ளிட்டவைகளை தயாரிப்பதுடன் அவற்றை ஏவும் பணியிலும் ஈடுபடலாம் என தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரோவின் அங்கமாக இந்திய தேசிய விண்வெளி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை மையத்தை ஏற்படுத்தி தனியார் நிறுவனங்களை விண்வெளித்துறையில் அனுமதிக்க ஊக்குவிப்பது என முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் போட்டி அதிகரித்து தரம் மேம்படுவதுடன் முதலீடுகள் அதிகளவில் பெற வழிவகை ஏற்படுவதுடன் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும்.
நாட்டில் வேளாண் சந்தையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை தொழில் பிரதிநிதிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய அவர், தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் நலனை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். அடுத்த 4 ஆண்டுகளில் வேளாண் துறை கட்டமைப்பை மேம்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக அறுவடைக்கு பிந்தைய காலகட்டத்தில் உற்பத்தி பொருட்களை பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக குளிர்பதன கிடங்குகள், ஆலைகள், சந்தைகள் ஆகியவற்றை ஊரக பகுதிகளில் ஏற்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். கொரோனா சவால்களுக்கு மத்தியில் அதிக அளவில் சரக்குகளை ஏற்றிச் சென்று ரயில்வே சாதனை படைத்து வருகிறது. கொரோனா நெருக்கடியையும் வாய்ப்பாக ரயில்வே துறை மாற்றியுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் 19ஆம் தேதி வரையிலான காலத்தில் 5,74,00,000 டன் சரக்குகளை ரயில்கள் மூலம் ஏற்றிச் சென்றுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 5,36,00,000 டன் சரக்குகள் ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் இதன் மூலம் சரக்கு போக்குவரத்து அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 5,435 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் 5,461 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், கொரோனா நெருக்கடியை வாய்ப்பாக ரயில்வே மாற்றியுள்ளதாக கூறியுள்ளார். கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதோடு ரயில்களின் வேகத்தையும் ரயில்வே துறை அதிகரித்துள்ளதாகவும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் குறிப்பிட்ட கால சரக்கு ரயில்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடும் பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர்கள் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற சபாநாயகர்கள் 5வது சர்வதேச கருத்தரங்கு 2 நாட்கள் நடைபெற்றது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நாடாளுமன்றங்கள் சங்கம் மற்றும் ஆஸ்திரிய நாடாளுமன்றம் இணைந்து ஐநா சபையின் ஆதரவுடன் இந்த கருத்தரங்கை நடத்தின. தீவிரவாதம் மற்றும் வன்முறை பயங்கரவாத ஒழிப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் இந்த குழு கலந்து கொண்டது. அப்போது பாகிஸ்தான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் உரிமையின் அடிப்படையில் இந்திய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் தீவிரவாதி ஒசாமா பின் லாடனை தியாகி என்று நாடாளுமன்றத்திலேயே பாகிஸ்தான் பிரதமர் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை மற்ற நாடுகளுக்கும் பரப்பும் வகையில் பாகிஸ்தான் செயல்படுவதாகவும் 6,000-க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் நாட்டவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக ஐநா குழு குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்தியா எடுத்துரைத்தது. தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய குழு வலியுறுத்தியது. தங்களது நாட்டில் சுமார் 40,000 தீவிரவாதிகள் இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமரே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஜம்மு காஷ்மீர் தொடர்ந்து இருக்கும் என்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தங்களது அமைதியை பலவீனமாக கருதக்கூடாது என்றும் இந்திய குழு கேட்டுக்கொண்டது. ஏழைகள் நல வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 6 மாநிலங்களில் 21 கோடி மனித வேலை நாட்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக சொந்த ஊருக்கு திரும்பும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 7வது வாரத்திலேயே 21 கோடி மனித வேலை நாட்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 16,768 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த திட்டத்தின் கீழ் நீர் பாதுகாப்பு கட்டமைப்பு, கிராமப்புற வீடுகள், கால்நடை பராமரிப்பு கொட்டகைகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை வெளிநாடுகளில் இருந்து 1,100,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, தற்போதைய 5வது கட்டத்தில் இதுவரை 500 சர்வதேச விமானங்களும் 130 உள்நாட்டு விமானங்களும் இயக்கப்பட்டிருப்பதாகவும், 22 நாடுகளிலிருந்து இந்தியா முழுவதும் உள்ள 23 விமான நிலையங்களுக்கு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்த மாத இறுதிக்குள் மேலும் 375 சர்வதேச விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குவைத், மாலத்தீவுகள், மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வர விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட மேலும் 18 நாடுகளுடன் விமான போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீவத்சா கூறினார். எல்லை பகுதியில் படைகளை திரும்பப்பெறும் பணிகளை முழு மூச்சுடன் தொடர்ந்து மேற்கொள்ள இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியா சீனா எல்லை விவகார ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான வழிமுறைகளை பின்பற்றுவது குறித்த 18வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளர் தலைமையிலான குழுவும், சீன தரப்பில் வெளியுறவு அமைச்சக எல்லை பிரிவு தலைமை இயக்குநர் தலைமையிலான குழுவும் கலந்து கொண்டன. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, இந்திய சீன எல்லை பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து இருதரப்பும் விரிவாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்தார். இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை தீவிரமாக பின்பற்றி மேற்கு பிராந்தியத்தில் உள்ள எல்லை பகுதியிலிருந்து படைகளை முழுவதுமாக திரும்பப்பெற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீவத்சவா கூறினார். இரு தரப்புக்கும் இடையே தற்போது நிலவும் பிரச்சனைகளை விரைவாகவும் ஏற்கனவே உள்ள உடன்பாடுகளின் அடிப்படையிலும் தீர்த்துக்கொள்வது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். தெலங்கானாவில் மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்கள் 6 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீசைலம் பகுதியில் மின் உற்பத்தி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதன் முதலாவது பிரிவில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக கடும் புகை வெளியேறிய நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் விரைந்தனர். இதில் 6 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் ஜெகதீஷ் ரெட்டி சம்பவ இடத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஆய்வு செய்தார். இதனிடையே இந்த விபத்தில் இன்னும் 2 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும், அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஸ்ரீசைலம் மின்சார உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெலங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அப்பகுதியில் மீட்புப் பணிகளை முதலமைச்சர் முடுக்கிவிட்டுள்ளதாகவும், உடனடி தகவல்களை பெற்று அவர் மேற்பார்வையிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது குறித்து காணொளி மூலமாகவே ஆய்வு செய்யும் புதிய முறையை CBSE அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய மேல்நிலை கல்வி வாரியமான CBSEயின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகள் நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியாக அல்லது உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டுமானால் விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும். இதையடுத்து பள்ளிகளை நேரில் ஆய்வு செய்ய தனிக்குழுவை கல்வி வாரியம் நியமிக்கும். ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நேரில் ஆய்வு செய்யும் நடைமுறையை பின்பற்றுவதில் சிக்கல் நீடிக்கிறது. எனவே ஆய்வுக்குழுவினர் நேரில் செல்வதற்கு பதிலாக காணொளி மூலம் ஆய்வு செய்யும் திட்டத்தை CBSE செயல்படுத்தி வருகிறது. இதன்படி சுமார் 1000 விண்ணப்பங்கள் தொடர்பாக காணொளி மூலம் ஆய்வு நடத்த CBSE முடிவு செய்துள்ளது. இதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வரையறுத்துள்ளது. இதன்படி கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், வகுப்புகளுக்கான ஆசிரியர்களின் அளவு ஆகியவை குறித்து காணொளி மூலம் ஆய்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முறையாக நேற்று ஒரே நாளில் 900,000 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 62,282 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை விகிதம் 74.30% உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,05,826 ஆக அதிகரித்துள்ளது. 21,58,946 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 54,849 பேர் உயிரிழந்துள்ளனர். 692,028 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 162,806 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 459,124 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 21,359 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,308 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
65,946 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,853 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,271 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 141,826 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,257 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 87,177 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 235,218 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,001 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 18,184 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 33,824 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 991 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 82,165 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 170,381 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,429 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 5,986 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 361,435 உயர்ந்துள்ளது. நேற்று மேலும் 5,742 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,11,913 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 116 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,239 அதிகரித்துள்ளது. தற்போது 53,283 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று 1,177 பேருக்கும், புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 462 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 291 பேருக்கும், திருவள்ளூரில் 393 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 397 பேருக்கும், கடலூரில் 270 பேருக்கும், சேலத்தில் 359 பேருக்கும், தேனியில் 233 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,28,60,191 அதிகரித்துள்ளது. 7,97,105 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,55,15,729 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 57,46,272 பேர் பாதிக்கப்பட்டு 1,77,424 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,95,484 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 35,05,097 பேர் பாதிக்கப்பட்டு 1,12,423 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,53,407 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,42,106 பேர் பாதிக்கப்பட்டு 16,099 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,55,513 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,99,940 பேர் பாதிக்கப்பட்டு 12,618 பேர் உயிரிழந்துள்ளனர். 497,169 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தமிழக மக்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எந்த ஒரு நல்ல வேலையையும் தொடங்குவதற்கு முன்னர் விநாயகரை வணங்குவதும் அவரது பெயரை போற்றி துதிப்பதும் பொதுவான வழக்கம் என்றும், இதன் மூலம் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நமது வாழ்வில் அமைதி, செழிப்பு, நல்லிணக்கம் மற்றும் நல்ல உடல்நலத்தை இந்த திருநாள் வாரி வழங்கட்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்கள் தங்களது இல்லங்களில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து அருகம்புல், எருக்கம்பூ, வில்வ இலை போன்றவற்றை கொண்டு மாலைகள் சூட்டி, கொழுக்கட்டை, சுண்டல், பழங்கள் போன்றவற்றை படைத்து பக்தியுடன் வழிபட்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழ்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். விநாயகர் பெருமானின் அருளால் மக்கள் அனைவரது வாழ்விலும் இன்பம் பெருகி நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீட்டில் வைத்து வழிபடும் சிலைகளை நீர்நிலைகளில் தனிநபர்கள் கரைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதிக்க வேண்டுமென்று பல்வேறு பிரிவினர் தொடர்ந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு, பொது இடங்களில் மக்கள் கூட அனுமதிக்க முடியாது என்பதால் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி இல்லை என்ற தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என கூறியுள்ளது. விநாயகர் சதுர்த்திக்காக ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்க இயலாது என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தனர். எனினும் சென்னையில் மெரினா கடற்கரையை தவிர்த்து பிற நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது.
கொரோனா பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலையை சீர்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த அவர், தமிழக அரசு உரிய முதலீடுகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். நாமக்கல்லில் கொரோனா தொற்று பாதிப்பை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தினாலே நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து லாரி தொழில் செய்கின்றவர்கள், ரிக் தொழில் செய்கின்றவர்கள் வெளி மாநிலத்திற்கு சென்று வந்தாலும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் மருத்துவத்துறையும் உள்ளாட்சித்துறையும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தினாலே, வருவாய்த்துறையும் இணைந்து செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு அவ்வப்போது பரிசோதனை செய்ததின் விளைவாக நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவர்களை பரிசோதனை செய்து குணப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த மாவட்டம் முதன்மை மாவட்டமாக நோய் தடுப்பில் இருந்து கொண்டிருப்பது பெருமைக்குரியது. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காலத்திலும் தமிழகம் தொடர்ந்து அதிக முதலீடுகளை ஈர்த்து வருகிறது என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தருமபுரி மாவட்ட வளர்ச்சி திட்டப்பணிகள், கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து தருமபுரியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் நேற்று கலந்து கொண்டார். அப்போது தருமபுரி மாவட்டத்தில் 13,999 பயனாளிகளுக்கு சுமார் 85,17,84,000 மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரம், குடும்ப நலத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த 15,91,45,000 மதிப்பில் நிறைவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், 3,00,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேளாண்மையே பிரதான தொழிலாக உள்ள தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா காலத்தில் விவசாயிகளின் எந்த விளைபொருட்களும் வீணாகாத வகையில் சந்தைப்படுத்துவதற்கு அனுமதி மற்றும் உதவிகள் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் பயிர்க்கடன், மானிய விலையில் வேளாண் கருவிகள் மற்றும் இடுபொருட்கள் ஆகியவையும் அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தை விவசாயத்திற்கும் நீட்டிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூலிகைகளின் சாகுபடிக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்ட பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த கட்டமாக வேளாண் பணிகளுக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் பயன்கள் கிடைக்கும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொதுவுடைமை வீரர் பா ஜீவானந்தம் அவர்களின் 114வது பிறந்தநாளை முன்னிட்டு சர்வ கட்சியினர் மரியாதை செலுத்தினர். நாகர்கோவிலில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அரசின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் மு வடநேரே அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஜீவானந்தம் 1907 ஆகஸ்ட் 21 நாகர்கோவில் அருகில் உள்ள பூதப்பாண்டி என்ற ஊரில் பிறந்தவர். இவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு 40 பல தியாகங்களை புரிந்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பழங்குடியினருக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டதுடன் பால் கொள்முதல் நிலையமும் திறக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தலா ஒரு குடும்பத்தினருக்கு கறவை பசு மற்றும் கன்று வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பால் கொள்முதல் செய்வதற்காக ஆவின் பால் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு வடிவிலான சிலைகளை கைவினைக் கலைஞர்கள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அதே வேளையில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் கோவையைச் சேர்ந்த குளங்கள் பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் விதை விநாயகர் சிலைகளை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது.
இதன் மூலம் விழாவிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கம் கொண்டு வரப்பட்டுள்ளது. களிமண்ணுடன் விதைகளை கலந்து சிலைகள் செய்யப்படுவதாகவும் இவற்றை சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வண்ணங்கள் கொண்டு வர்ணம் பூசுவதாகவும் இந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது மாசு ஏற்படாமல் இருப்பதுடன் செடிகள் வளர்ப்பதும் ஊக்குவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட ஜோ பிடன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் டிரம்பின் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் நிறைவடையும் நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 3 நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் வீடியோ மூலம் ஜோ பிடன் அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்போது கட்சியின் சார்பில் போட்டியிட அதிகாரப்பூர்வமாக ஜோ பிடன் ஒப்புக்கொண்டார். கட்சியினர் மத்தியில் பேசிய ஜோ பிடன் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக போட்டியிட ஒப்புக்கொள்வதாகவும் இதனை மிகப்பெரும் கௌரவமாக கருதுவதாகவும் கூறினார். தற்போதைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவை நீண்ட நாட்களுக்கு இருண்ட காலத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அதிபர் பராக் ஒபாமா சிறப்பாக செயல்பட்டதாகவும் ஜோ பிடன் பாராட்டு தெரிவித்தார். தமிழகத்தின் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக அடுத்த 24 கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் சேலம், தருமபுரி, நீலகிரி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த 48 கடலோர மாவட்டங்கள் மற்றும் விருதுநகர், மதுரை, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், சேலம், தருமபுரி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த வானிலை மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 23 முதல் 25 வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவை, மாநிலங்களவை அமர்வுகளை இருவேறு தினங்களில் நடத்த ஏற்பாடு. சமூக இடைவெளியுடன் இருக்கைகள் அமைப்பு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பிரிவில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பாராட்டு. வேளாண் துறை கட்டமைப்பை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டுள்ள 1,00,000 கோடி ரூபாய் நிதி மூலம் சந்தை வாய்ப்புகள் மேம்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடும் பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும். சர்வதேச நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தல். வீட்டில் வைத்து வழிபடும் விநாயகர் சிலைகளை தனிநபர்கள் நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி. பொது இடங்களில் வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட ஜோ பிடன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.